ஒரு வழியா அந்த மேஷ ராசியோட சோதிட சக்தி நிறைஞ்ச ஆட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நிமிஷம் ஏமா, யாரோ நடக்கிற சத்தம் கேக்குமா? எம்மாடி, யாரு நம்மளுக்கு சிலையில அடைச்சு வச்சிருக்காங்க? ஏமா என்னமா ஒரே வெள்ள புகையா போகுது? அவர் ஹவுஸ் பியாய் கம்மிங் நாட் கோயிங், யூ ஆர் கிவிங் பியாய் ஓட்டமா ஓடி பையிங். என்னலாம் மொட்டை மண்டா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சா? மண்டைய மண்டைய ஆற்றா இஸ்லாம் உட்டாய். உனக்கு ரெண்டு பேரும் முக்கியா நக்கியா லக்கியான்னு நாள் பூரா வளரிட்டு கிடப்பானுங்களாட்டுக்க. சும்பாலே சும்பாலே சுபுக்கு சுப்பா. காட்டுவாசி கூட்டத்துக்கு தலைவனா இருப்பான்னு நினைக்கேன். ஆமாமா, நிச்சயமா இவியலா தான் இருக்கும். கூட்டிட்டு போயின் பறந்து போயின் அப்படின்னு சாமியார் டெல்லிங். அப்படியும் நான் சொல்றது இந்த குவாலி மண்டையனுக்கு புரிய போறதுல எதுக்கு தொண்ட கத்த கத்தனும்? நீ பேசுறது எனக்கு நல்லா புரியுது. நல்ல வேலை தம்பி, உங்களுக்கு ஆச்சா புரிஞ்சுதே. சத்த அந்த ஆட்டை குடுத்தியன்னா நாங்க போய் எங்க வீட்டுல இருக்க பியாய விரட்டிட்டு ஓடி வந்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க டுண்டு நான்டி. இதோ இங்க நிக்கிற ஆடு இருக்கே, இது சாதாரணமான ஆடு இல்ல, 300 வருஷமா உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆடு. அதே இந்த ஆடு 300 வருஷமா உயிரோடு இருக்கா? அடேங்கப்பா, இந்த ஆடு அனபெல்லாக்க பெரியமாவா இருக்க மாட்டேக்க? நாங்க எப்பொழுதோ எங்க பரம்பரை பரம்பரையா இந்த ஆட்டை எங்க காட்டுல கட்டி வச்சிருவோம். அப்போ இந்த ஆட்டை முன்னாடி எந்த விலங்கு இருக்குதோ அதை அப்படியே அடிச்சு சாப்பிட்டுருவோம். ஆனா இப்போ இந்த ஆட்டு முன்னாடி நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க, அதனால உங்க 3 பேரையும் அடிச்சு சாப்பிட போறோம். அட பாவி மக்கா, எங்கள அடிச்சு சாப்பிட போறியா? யாரா உனக்கு இந்த பத்திரக்காளி யாருன்னு தெரியுமால? அங்கில் அங்கில் சொன்னா கேளுங்க அங்கில், இந்த ஆடு மேஷ ராசி சக்தி இருக்குதா? இந்த ஆட்டை கூட்டிட்டு போய் ஒரு சின்ன பூஜை மட்டும் போட்டுட்டு வந்துடுறோம், பிறகு இங்கேயே இந்த ஆட்டை விட்டுருவோம். எங்களை நம்புங்க. உங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க பரம்பரை ஆட்டையே கேப்பீங்க. சொப்பனே சப்புனே, சீக்கிரமா அந்த மஞ்ச பொடியையோ சாம்பார் பொடியையோ இவ்ய மேல தூவு. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வசமா மாட்டிக்கிட்டோம்.
சப்புனி, அந்த மிளகாய் தூள் அவிய மேல தூவு. ஒரு வழிய ஆட்ட கண்டுபிடிச்சாச்சு. ஏமா, அடுத்த ராசி என்னமா? ரிஷபம். ரிஷபம்னா காலமாடு தானே? ஆமாமாக்கா, அடுத்து நாம காலமாட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். ஆடு பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம், இனி அந்த காலமாட்டை எப்படி கண்டுபிடிக்க போறோமோ? நம்ம பரம்பரை ஆட்டை திருடிட்டு போயிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது.